வியாசர் பாடியிலிருந்து விநாயகன் கேட்டிருக்காரு. வங்கியிலிருந்து பர்சனல் லோன் கிடைப்பதற்கு அடிப்படை தகுதிகள் அதாவது எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காரு சார். ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி? வங்கியிலிருந்து ஒரு பர்சனல் லோன் நமக்கு கிடைக்குமானால் முக்கியமாக தேவை நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட். ஆஃப்கோர்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இது எல்லாமே பேசிக் ரிக்குயர்மெண்ட். இப்போ ஆதார் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இன்கம் ப்ரூஃப் தான் ரொம்ப அடிப்படை காரணமாக பார்ப்பாங்க. ஏன்னா பர்சனல் லோன் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஒரு கொலாட்ரல் இல்லாமல் தருகின்ற ஒரு கடன் தான் பர்சனல் லோன் அப்படின்வாங்க. முக்கியமாக பர்சனல் லோன்ன்றது ஒரு திடீர் தேவை, ஒரு பண தேவை, மேபி ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கலாம், இல்லை வீட்டு செலவு எக்ஸ்பான்ஷன், சம்திங் லைக் தட். ஒரு அர்ஜென்ட் ரிக்குயர்மெண்ட், ஒரு எடுகேஷன், திடீரென்று ஒரு தேவை எழும்பும்போது போய் அணுகின்ற ஒரு தொகை தான் பர்சனல் லோன். ஸோ முக்கியமாக நம்மளுடைய இன்கம் டீட்டெயில்ஸ், அதாவது மாதம் வருமானம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்றது ரொம்ப கிளியராக இருக்க வேண்டும். இரண்டாவது, இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்குமா இல்லையா என்றது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. மூன்றாவது, சிபில் ரேட்டிங் அல்லது சிபில் ஸ்கோர், இத்தனை நாளுக்குள் எத்தனை கடனை எடுத்திருக்கிறோம், அந்த வாங்கின கடனை எப்படி திருப்பி செலுத்தியிருக்கிறோம், டிஃபால்ட் எதுவும் உண்டா, கிரெடிட் கார்ட்ஸ் எதை வைத்திருக்கிறோமா, டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்டில் செலவு செய்து கட்ட முடியாமல் ஒரு செட்டில்மெண்ட்டு போயிருக்கோமா, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த சிபில் ஸ்கோர் மூலமாக இந்த தருகின்ற வங்கி வந்து பார்ப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு ஹெல்த்தி சிபில் ஸ்கோர் இருக்க வேண்டும். ஒரு மாத வருமானம் ஒரு குறிப்பிட்ட 15,000-25,000 ருபீஸ் ஒரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த கடனை திருப்பி செலுத்த நம்ம எக்ஸ்பென்சஸ் போக நம்மக்கிட்ட அந்த பணம் தேவை கேப்பபிலிட்டி இருக்குமா என்றதும் ரொம்ப முக்கியமாக ஒரு வங்கி ஆராய்ந்து பார்த்த பிறகு மட்டுமே ஒரு பர்சனல் லோன் நமக்கு அப்ரூவ் ஆகும்.